அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நாங்கள் தொடர்ச்சியாக இந்த 65 மீட்டர் சம்மந்தமான விஷயங்களை நிறைய பார்த்துருக்கேன். அந்த வீடு கொடுத்தது, அதில் ஏற்பட்ட கரப்ஷன்கள், அதே மாதிரி அதில் ஏற்பட்ட சிக்கல்கள் சம்மந்தமான விடயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துருக்கேன். அந்த வகையில் அந்த 65 மீட்டர் பின்புறமாக கிடக்கின்ற ஒரு நிலப்பகுதி, காணிப்பகுதியை வந்து பிரித்து, அதாவது ஏழை மக்களுக்கு பிரித்து கொடுப்பதாக ஒரு தகவல்கள் ஆரம்பத்திலேருந்து இருந்திருந்தது. ஆனால் அது சம்மந்தமான கரப்ஷன்களும் இடம் பெற்றதாக நிறைய ஆதாரங்களும் தகவல்களும் வெளியே வந்தது. அதர் பக்கம் இருக்கே இப்பொழுது 2-3 நாட்களாக ஒரு பிரச்சனை போய்க்கிறீங்கன்னு சொன்னால், இந்த லேண்டை வந்து இப்பொழுது அடாத்தாக, அதாவது அடாத்தாக இல்லாமல் இந்த லேண்டை வந்து உரிய காணிக்குரியவர்கள் கொடுக்கப்பட்டவர்கள் அடைக்கிறார்கள் என்கிற ஒரு தகவல் வந்து வெளிவந்து கொண்டிருந்தது. அப்போ நாங்கள் சம்பந்தமாக நிறைய இடங்களில் கோலெடுத்து நிறைய இடங்களில் தொடர்புகளை ஏற்படுத்தி கேட்டோம். அந்த விஷயம் வந்து அப்படி இல்லை, இது வந்து அடாத்தாக அவர்கள் இந்த காணியை பிடித்து கொண்டிருக்கின்றார்கள், பிடிக்கிறார்கள். அப்படி பிடிப்பதென்றால், அவர்கள் அடைப்பதென்றால், அவர்கள் வந்து சட்டவிரோதமாக அதனை அடைக்கிறார்கள். எனவே நீங்கள் வந்து இது சம்பந்தமான விஷயங்களை வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி, அதாவது அடைக்கிறவர்கள் தொடர்பில் கம்ப்ளைண்ட் நீங்கள் முறைப்பாடுகளை செய்யுங்கள் நீங்கள் சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் இந்த 65 மீட்டர் சம்பந்தமான விடயத்தில் வந்து நாங்கள் கவனமாக இருக்கணும். அந்த 65 மீட்டர் லேண்ட் வந்து மருதமுனை மக்களுக்குரியதா, அல்லது தனிப்பட்ட நபர்களுக்கு பிரித்துக் கொடுப்பதா, அல்லது அது காலகாலமாக, அதாவது எங்களோட குறுகிய நிலப்பகுதி, எங்களோட ஒவ்வொரு காலத்திலையும் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் குறுகிய நிலப்பகுதியாக இருந்து வந்திருக்கின்றது. உதாரணமாக நாங்கள் 1980 காலப்பகுதிகள், 90, 2000, இப்போ 2020 வந்திருக்கின்றது. ஒவ்வொரு காலப்பகுதியை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் தொடர்ச்சியாக மக்கள் சனத்தொகை வந்து ஒவ்வொரு காலத்தொகையிலையும் வந்து காலப்பகுதியிலையும் வந்து பெருகி கொண்டு சென்றிருக்கின்றது. இப்பொழுது உதாரணமாக இப்போ 2050 ஆண்டு அளவில் வந்து எங்களுடைய சனத்தொகை வந்து இரட்டிப்பாக இருக்கலாம். அதாவது 2000 ஆண்டு இருந்த சனத்தொகைக்கு 2050 ஆண்டு வந்து இரட்டிப்பாக அந்த சனத்தொகை இருக்கலாம். அந்த நேரம் நாங்கள் இருப்போமோ இல்லை இல்லாமல் இருப்போமோ எங்களுக்கு தெரியாது, அது இறைவனின் கையில். ஆனால் எங்களுடைய சந்ததிகள் வாழக்கூடிய பிரதேசமாக இந்த பிரதேசம் இருக்கும். இந்த பிரதேசத்தில் வந்து என்ன வர வேண்டும் என்ன வரக்கூடாது என்கிற நிலைமைகளை வந்து பிரதேச மக்கள் தான், நாங்கள் தான் இதனை வந்து கையில் எடுக்க வேண்டும். ஏனென்றால் உதாரணமாக இந்த லேண்டை வந்து பிரித்து கொடுத்து என்னது சம்ஸ் மத்திய கல்லூரிக்கு ஒரு பகுதி லேண்டும், அதே மாதிரி அல்மனா மத்திய எங்கேயோ இருக்கின்ற அல்மனா மத்திய கல்லூரிக்கு 65 மீட்டரில் லேண்ட் கொடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி ஹியூமன் லிங்கில் வந்து லேண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்னா ஒரு என்ன சொல்கிறது, இல்லை மிதமிஞ்சிய ஒரு பொருளை வந்து விளையாடி விட்டு போகிற மாதிரி ஒரு கேஸ் தான் இது. அப்போ அப்படி இல்லை, இது வந்து எங்களுடைய காலத்துக்கு பின்னுள்ள காலங்களில் எங்களுடைய சந்ததிகள் வாழ வேண்டும். அப்போ அவங்களுக்கு தேவையான நிலப்பகுதி வந்து நிலப்பகுதி வந்து இப்போவும் பெருகாது, குறுகு மேதாவிட பெருகாது. அப்போ குறுகி அதாவது சனத்தொகை பெருகிற போது நிலப்பகுதி வந்து குறுகிவிடும் வாழ்வதற்கு, அதாவது ஃப்ளாட்ஸ் வாழ்க்கை தான் வாழ வேண்டிய ஒரு கட்டம் வாழ்ந்தாலும் சொல்வதற்கு இல்லை. ஏன்னா இப்போ பாருங்கள், இஸ்லாமிக் ரிலீஃபில் வந்து ஃப்ளாட்ஸ் வாழ்க்கை ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. மருதமனை பொறுத்தளவில் ஃப்ளாட்ஸ் வாழ்க்கை இஸ்லாமிக் ரிலீஃபில் வந்து கஷ்டத்துக்கு மத்தியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று வீட்டு திட்ட வாழ்க்கையும் வந்து இரண்டு வீடுகள் ஒட்டிய மாதிரி, அந்த இந்த 65 மீட்டர் வீட்டு பகுதியிலேயே இரண்டு வீடுகள் ஒட்டிய மாதிரி வீட்டு திட்டங்களும் அமைந்து அதிலும் மக்கள் வாழ பழகிக்கொண்டார்கள். அப்போ இப்படியான காலகட்டங்களில் எதிர்வருகின்ற காலங்களில் வந்து சன நெரிசல்கள் நிறைந்ததாக, சன நெரிசல்கள் கூடியதாக இந்த மருதமுனை மண் வந்து காணப்படும், மருதமுனை பகுதி வந்து காணப்படும். வந்து இது 1 கிலோமீட்டருக்கு உட்பட்டது, அதாவது 900 மீட்டருக்கு உட்பட்டது தான், சதுர கிலோமீட்டர் தான் இந்த வந்து மருதமுனை. அப்போ அதுக்குள்ளே அதில் வந்து இன்னும் கொஞ்சம் பெருக்கி போனால் 2 கிலோமீட்டர் ஆகலாம், 3 கிலோமீட்டர் ஆகலாம் என்ற கதையெல்லாம் இல்லை. இப்போ உதாரணமாக கல்முனையை எடுத்துக்கிட்ட பண்ணால் ஒரு பெரிய ஒரு நிலப்பகுதி, சாய்ந்த மாதிரி பெரிய ஒரு நிலப்பகுதி, நிந்தூர் எடுத்துக்கிட்ட பண்ணால் அது ஆகப்பெரிய நிலப்பகுதி, அக்கரைப்பற்று, ஒத்திவில் எல்லாத்தையும் பாருங்கள், பெரிய பெரிய நிலப்பகுதிகள். ஆனால் மருதமுனை பொறுத்தளவில் மருதமுனை வந்து குறுகிய நிலப்பகுதி, ஒரு கிலோமீட்டருக்கு உட்பட்ட நிலப்பகுதி. அந்த நிலப்பகுதிக்குள் தான் மக்கள் இனி வருகிற சந்ததிகளும் வாழ வேண்டும். இன்னொன்று சொல்ல போனால், நாங்கள் எங்களோட கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவில், அதிலும் குறிப்பாக எங்களோட கல்முனை பிரதேசத்தை பொறுத்தளவில், நாங்கள் வந்து வாழுகிறது, திருமணம் முடிப்பது, தொழில் செய்வது எல்லாமே வந்து இந்த இவ்வளவுக்குள்ளே தான் இருப்போம். நாங்கள் நான் வெளியே போகிறது விரும்புறதில்லை, எங்களோட மக்களுடைய பண்பாடும் பழக்க வழக்கங்களும் அப்படி தான் இருக்கி. அப்போ அவங்க வந்து வெளியே போகிறத விரும்ப மாட்டாங்க. அப்படியான ஒரு காலப்பகுதியில் இந்த நிலப்பகுதியை வந்து நாங்கள் குறுகியதாக ஆக்கி கொண்டு இதை இருக்கிற நிலப்பகுதியை, அதையும் வந்து வீட்டிலேயே சோம்பறிகள் அறிந்து கொண்டு இருக்கின்றவர்கள், அல்லது தேவையற்றவர்களுக்கு, அல்லது மேலதிகமாக நாங்கள் என்னது லஞ்சங்களை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு என்று சொல்லி அந்த லேண்டை வந்து பிரித்து கொடுத்தோம்னு சொல்லி சொன்னால், அது அவர்கள் ப்ரைவேட் லேண்டாக போயிடும். இப்போ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவை ஒன்று இல்லை. இப்போ ஏன் தேவையில்லைன்னு சொன்னால், வீடுகளே வந்து கொடுக்கப்பட்ட வீடுகள் வந்து சும்மாவே கிடக்கிறது, நிறைய வீடுகள் சும்மா கிடக்கு. ஏன்னா அதாவது பழுது படாமல் கிடக்கிறது, பழுது பார்த்து அதை சரி செய்து அந்த வீட்டை வந்து வாடகை கொடுத்துருக்கிறார்கள். அதே போன்று சும்மாவும் வந்து நிறைய வீடு கிடக்கு. அப்போ அப்படியான அப்படியான காலப்பகுதியில் வந்து இந்த லேண்டை கொடுத்து விட்டால் வந்து மருதமுனைக்கு லேண்டே இல்லாமல் போயிடும். அப்போ அந்த ஒரு சூழ்நிலையில் வந்து நாங்கள் இந்த லேண்டை அடைக்கிறவர்கள் சம்பந்தமாக நாங்கள் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் அம்பாறை மாவட்ட டிசிசி சேர்மன், அதாவது அபிவிருத்தி குழு தலைவருமான
முஷாரஃப் முதுநபி அவர்கள்ட்ட நாங்கள் இது சம்மந்தமாக தொடர்பு கொண்டு கேட்டோம். அவர் சொன்னார் என்னென்னு சொன்னால், இந்த லேண்ட் வந்து நாங்கள் டிசிசி மீட்டிங்கில் வந்து போட்டிருக்கிறோம், அதாவது இதை வந்து ரெக்வஸ்ட் பண்ணின ஆட்களுக்கு, அதாவது எங்கள்கிட்ட லேண்ட் வேணும் என்று சொல்லி கேட்டவர்களுக்கு இதனை கொடுப்பதா, ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பதா, அல்லது இந்த லேண்டை வந்து மருதுமுனை மக்களுக்கு என்று அதனை பிற்காலத்தை தேவை கருதி அதனை விட்டு விடுவதா, அல்லது மக்களிடமே கையளிப்பதா, பொதுமக்களிடம், அதாவது மருதுமுனை மக்களுக்காக அதனை கையளிப்பதா என்பது சம்பந்தமான என்பது தொடர்பில் வந்து நாங்கள் ஆலோசனை செய்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி அவர் கூறினார். அந்த ஓடியோ நான் உங்களுக்கு தாரன். அவங்க சொல்றாங்க இது வந்து இல்லீகல், சட்டவிரோதமாக அவர்கள் அந்த வளவுகளை அடைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், அது சம்பந்தமான சட்ட நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் சொல்லி அவர் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். எங்களுக்கு தேவையான பகுதியை மட்டும் நான் உங்களுக்கு தந்திருக்கேன். அப்போ என்னன்னு சொல்லி கேட்டால், ஒரு எங்களோட லேண்ட் தான், ஆனால் எங்களுக்கு இந்த ஆசைகள் கூட இதான் பிரச்சனை. இப்போ ஒரு வீட்டை மூன்று மாடி வீட்டை கட்டுறோம், மூன்று மாடி வீட்டை கட்டி என்ன செய்யற முடிச்சா கீழ்ப்பகுதியில் வாழுகிறோம், மற்ற ரெண்டு பகுதியும் வந்து இருட்டு அடைந்து போய் பாவனைக்கு உதவாத அந்த பாலடைந்து போய் கிடக்கிற ஒரு நிலைமை நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா அப்போ எங்களுக்கு தேவையான பகுதியை மட்டும் நாங்கள் கட்டிக்கொண்டாலே போதும். ஆனால் நிறைய பேர் வந்து தேவையான அளவுக்கு வாழக்கூடிய மக்கள் இதுவரையும் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஆடம்பர வாழ்க்கை என்பது எங்களுக்கு பழைய போன்ற விடயமாக இருக்கின்றது. அதிலும் வந்து லேண்ட், அது நிலப்பகுதிகளை அல்லது வீடு வாசல் வீடு சொத்துக்களை சேர்க்க வேண்டும் என்ற பகுதியில் வந்து இந்த வீடுகளை வாங்கி வைப்பது என்ன லேண்டுகளை வாங்கி போடுவது என்பது பழக்கப்பட்ட ஒன்றாகவும் இப்பொழுது ட்ரெண்டிங்காகவும் இது இருக்கு. எனவே அதொரு விஷயம் இருக்க தயவுசெய்து இந்த 65 மீட்டர் வீட்டு திட்டம் சம்பந்தமான விடயத்தில் வந்து மக்கள் கவனமாக இருங்கள். இது வந்து எவருக்குமே இன்னும் பகிர்ந்தளித்து கொடுக்கப்படவில்லை. இதனை அடைத்துக் கொள்ளுங்கள், அடைத்து உங்களுக்குரிய அந்த நிலத்தினை அடைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லவும் இல்லை. இது வந்து சேவை பிளான் எடுத்திருக்காங்க, இதை கொடுப்பதா அல்லது அப்படியே விட்டு விடுவதா என்பது சம்பந்தமான தொடர்பில் அவர்கள் வந்து பேரணியை கொண்டு வந்து இதுவரைக்கும் அது நிறைவேற்றப்படவில்லை. அந்த நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் இதன் நடவடிக்கைகள் எவ்வாறு அமையும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் கொடுக்கறதுக்குரிய முயற்சி தான் டிஎஸ் அதாவது பிரதேச செயலக மட்டத்தில் இதை வந்து கொடுக்கறதுக்குரிய அந்த முன்னெடுப்புகள் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. அதாவது அந்த பிரைவேட்டான மக்களுக்கு தனியார் தனிப்பட்ட மக்களுக்கு கொடுப்பதற்கு பிரித்து கொடுப்பதற்குரிய நடவடிக்கை தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இருப்பினும் இதன் தேவை உணரப்பட்ட காரணத்தால் ஊர் பொதுமக்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், புத்திஜீவிகள் பொதுமக்கள் வந்து இது சம்பந்தமாக அப்படி அல்ல, தனியார் காணிகளாக இதனை பிரித்து கொடுக்க முடியாது, இதனை வந்து மருதுமனை சொத்தாக மருதுமனை பொது சொத்தாக இதனை விட வேண்டும், எதிர்காலத்தில் இந்த மருதுமனைக்குரிய சில தேவைகள் இருக்கின்றது, அத்தியாவசியமான தேவைகள் இருக்கின்றது, நாங்கள் மறைந்து விடுவோம், எங்களுடைய எதிர்கால சந்ததிகளுக்கு நாங்கள் விட்டுச் செல்ல வேண்டிய மிக முக்கியமான தேவைகள் இருக்கின்றது, அந்த தேவைகளுக்கு பயன்படுத்துவதற்காக இந்த லேண்டை வந்து நாங்கள் விட்டுவிட வேண்டும், இந்த மக்களுக்கு பொது சொத்தாக நாங்கள் இதனை கொடுத்து விட வேண்டும் என்கிற விடயத்தில் வந்து அவர்கள் வந்து ஒரு ஆலோசனை முன்வைத்ததற்கு இணங்க இப்பொழுது அந்த ஆலோசனை டிசிசி மீட்டிங்கில் வந்து எடுத்து ஆலோசிக்கப்படுகின்றது. எனவே அதுவரை நீங்கள் பொறுத்திருங்கள், இது சம்பந்தமாக தயவுசெய்து இல்லீகலாக சட்டவிரோதமாக லேண்டை அடைக்கப் போகாதீர்கள். என்றால் லேண்டை அடைக்க போகிறீர்களா, உங்களுக்கு சட்டம் உங்கள் மீது பாயும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு வந்து நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், இந்த அதாவது நாங்கள் வாழ்ந்து போட்டு சொத்தை சேர்த்து போட்டு பெய்த்துருவோம், எங்களுக்கு புறவு வார எங்களோட மகனோ எங்களோட சந்ததிகளோ என்ன செய்வான், அதை வித்து தின்றுவான் அல்லது அவன் அதை யூஸ் பண்ணி போட்டுருவான். அது எப்படின்னா, இன்றைக்கு நாங்கள் எங்களோட கையில் இருக்கிற லேண்ட் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு புறவு 4 பேர் 5 பேர்கிட்ட அது மாறி பெய்த்துரும். அப்போ எங்களுக்கு அது நிரந்தர சொத்து அல்லாது, அப்போ அது நிரந்தர சொத்தாக மருதுமுனைக்கு அது பொது சொத்தாக இருக்க வேண்டும் என்பதில் எங்களுடைய புத்திஜீவிகள் மருதுமுனை மக்கள் இந்த மருதுமுனையில் வந்து மிக முக்கியமானவர்கள் வந்து அதை அந்த ஆலோசனை முன் வச்சிருக்காங்க என்பதையும் தெரிவித்துக் கொண்டு விடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.